லூக்கா 19:9. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. பிரைஸலா. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் மகனே என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும் ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாள்ல அன்று சக்கையை பார்த்து சக்கையு இயேசு யார் என்று சொல்லி பார்க்க தான் போனார். இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார்களே, கண் தெரியாம போறாங்க, கண் பார்வையோடு வர்றாங்க, காது கேளாம போறாங்க, காது கேட்டு கொண்டு வர்றாங்க, வாய் பேச முடியாம போறாங்க, வாய் பேசி கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் அது முடவர்களா நடக்க முடியாம போறாங்க, நல்லா நடந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர் யார் என்று, இயேசு யார் என்று பார்க்க தான் மேலே காட்டு அத்திமரத்துல உட்காந்து அவர் பார்க்கிறார். அன்று சொல்ற சக்கியவே விரைவா இறங்கி வாரும், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அக்க பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பாவிடத்துல போய் இவர் தங்க போகிறார் என்று எல்லாம் முணுமுணுக்கிறாங்க. அப்பதான் சக்கையு மனம் மாறியவராய், மனம் திரும்பியவராய், இந்த மனமாற்ற காலத்துல என் தேவன் நான் பாவியான என்னை ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் என்று சொல்லி முற்றிலுமான ஒரு மன மாற்றத்தோடு, ஒரு நிலையான மனமாற்றத்தோடு, ஆண்டவரே என் உடமையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி நான் எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பாவ சங்கீர்த்தனம், பாவ மன்னிப்பு நம் தேவாதி தேவத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கையும் சக்கை வீட்டாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சக்கையும் அந்த ஒருவர் நிமித்தம், அந்த குடும்பத்தில் ஒருவர் நிமித்தம் அந்த குடும்பமே ஆண்டருடைய ஆசீர்வாதம் பெற்றதுன்னு நாம் பார்க்கிறோம். இந்த நாள்ல இந்த இறை செய்தி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் உங்கள் நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.